ஸ்ரீ குருப்யோ நமஹ. வணக்கம், இது ஷுமி வண்ண காவியங்களின் மேகம். நான் டோபிராமா செஞ்சு. ஸ்ரீ குருப்யோ நமக. நம்ம வாழ்கிற இந்திய துணைக்கண்டம் வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப வலிமையான நாடா அப்படின்னு கேட்டால், இந்தியன் எக்கானமி இஸ் த பெஸ்ட் எக்கானமி, இந்தியன் எக்கானமி இஸ் த பெஸ்ட் எக்கானமி, இந்தியன் எக்கானமி மீ வளர்ந்துக்கிட்டு வர ஒரு நாடாக தான் இருக்குது. இந்திய மக்கள் அனைவருமே வந்து பொருளாதாரத்தில் மேம்பட்டு தன்னிறைவு அடைஞ்சிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. அடிப்படையில் இந்திய மக்கள் எல்லாருமே வந்து உழைக்கும் மக்களாகத்தான் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பெரும் பணக்காரர்களாகவும் பெரும்பான்மை மக்கள் அடித்தட்டு உழைக்கும் மக்களாகவும் இருக்கிற இந்த இந்தியாவில் ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு மைக்ரேஷன் ஆகிறது, தன்னுடைய மாநிலத்தில் சரியான வருவாய் இல்லாமல் வேறு மாநிலங்களுக்கு போய் தங்கி அங்கவே வந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுங்கிறது வந்து இந்தியாவில் அது சகஜமாக ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். இதில் பீகாரி, குஜராத் மார்வாடிஸ், ராஜஸ்தானி மார்வாடிஸ் வந்து ரொம்ப அதிகமாக குடிபெயர்றத நம்ம பார்க்க முடியுது. பீகார்லேருந்து வரக்கூடிய வடக்கம் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட, பீகார்லேருந்து வரவங்க பெரும்பான்மை வந்து அடித்தட்டு உழைக்கும் மக்கள் தான். தன்னுடைய அடிப்படை கூலியை கூட வாங்காமல் அதற்கும் கீழாக வாங்கிக்கிட்டு வேலை செய்கிற நிலைமையை நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஒரு இரும்பு பட்டறையாக இருந்தாலும் ஒரு ஹோட்டலாக இருந்தாலும் உழைப்பை அதிகமாக செலவு செய்ய வேண்டிய வேலைகளில் வந்து பீகாரிகளும் நார்த் ஈஸ்ட் பீப்புளும் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதில் ராஜஸ்தானியர்கள் மற்றும் குஜராத் மார்வாடிகள் அவங்க வந்து இந்த பீகார் மற்றும் நார்த் ஈஸ்ட் மக்களை விட கொஞ்சம் வேறுபட்டவங்களாக நமக்கு தெரிகிறாங்க. இப்போ நம்மளுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து வரும் தொழிலாளர்கள் வந்து ஒரு அடிப்படை தொழிலில் செஞ்சுக்கிட்டு இங்கேயே தங்கி வேலையை செஞ்சுட்டு மறுபடியும் தங்களுடைய சொந்த மாநிலத்துக்கோ திரும்பக்கூடிய மக்களாக தான் இருக்காங்க. ஆனால் ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தை சேர்ந்த மார்வாடி கம்யூனிட்டி பீப்புள் வந்து தொடர்ச்சியாக இங்கேவே ஆதிக்கம் செலுத்துகிற அளவுக்காக இங்கே வந்து வளர்ந்து நிற்கிறாங்க. இப்போ நம்மளுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து வெறுமனே வட மாநில தொழிலாளர் எதிர்ப்பு அப்படிங்கிறது இல்லை, அதில் ரெண்டு வகையாக இருக்குது. இந்து ராஷ்டிரா, இந்து மாநிலம், ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டாலும் கூட எங்கள் மாநிலத்தில் வளர்ச்சி கிடையாது, தமிழகத்திலேயோ தென் மாநிலங்கள்லேயோ தான் வளர்ச்சி இருக்குது, இங்கே வந்தால் தான் எங்களுக்கு ஒரு அடிப்படை ஊதியம் கிடைக்குது, எங்களால் வந்து நிம்மதியாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி இங்கே வேலைக்கு வராங்க. இங்கே இருக்கிற தென்னிந்திய மக்கள் தான் அவங்கள வந்து வேலைக்கு அமர்த்துறாங்க. அது இதுவரைக்கும் மக்கள்கிட்ட பிரச்சனை கிடையாது. வட மாநிலத்தவர்களின் எதிர்ப்பு எங்கிருந்து வருது அப்படின்னா, மார்வாடி பனியாவை சேர்ந்த தொழில் செய்கிறேன் அல்லது கடையை வைக்கிறேன் அப்படின்னு இங்கே வர மக்கள் முதல்ல வந்து ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் இங்கேயே தொழில் பார்க்குறது, அதுக்கப்புறம் தன்னுடைய குடும்பங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கேயே வச்சுக்கிறது, தன்னுடைய நெருங்க உறவினர்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து இங்கேயே குடியமர்த்திக்கிறது, ரெண்டாவது வந்து அவங்களுக்கு இங்கேயே ரேஷன் கார்டு வாங்கிக்கிறது, மூணாவது வந்து இங்கே இருக்கும் அரசியலில் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மண்ணுக்கு எந்த அரசியல் தேவைங்கிறத வந்து அவங்க முடிவு பண்ணும்போது தான் இங்கே வந்து நமக்கு வட மாநில எதிர்ப்பு அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. அவங்க ஸ்டேட்லேயும் ஒரு கொள்கையை பேசிட்டு இங்கேவும் அதே இங்கே பேசும்போது தான் நம்ம அந்த எதிர்ப்பை பேச வேண்டியதாக இருக்குது. ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து நாங்கள்லாம் வந்து மலேசியா வரைக்கும் போய் வணிகம் செஞ்சுட்டு வந்த இனம் இன் இனம் தமிழ் இனம், இது வந்து ஆண்ட ஒரு இனம், மீண்டும் ஆழ துடிக்கும் இனம், இந்த மாதிரி எல்லாமே பேசிட்டு நம்ம வந்து டிக்டாக்லேயே நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு, டிக்டாக் பேன் ஆனதுலேருந்து இப்போ புதுசாக வர ஆப்பில் நம்ம வந்து ஃபேஸ்புக்லேயும் புதுசாக வர ஆப்லேயும் நம்மளுடைய வீரத்தை நம்ம யாருக்கிட்டையாவது காமிச்சே ஆகணும் இன்றைக்கி அப்படின்னு காமிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த டைமில் வந்து வடக்கம் வந்து நமக்கு நம்மளுடைய இடங்களை பறித்து பொருளாதாரத்தை நீங்கள் மறுபடியும் கட்டமைக்கவே முடியாது. இன்றைக்கி நம்மளுடைய பொருளாதாரம்ங்கிறது அங்கிருந்து வந்த வடவர்களை நம்பி இருக்கிற சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. முதல்ல தமிழர்கள் கையில் இருந்த தொழில்கள் எல்லாமே வந்து பறிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, அதை வந்து நம்மளே கொடுக்குற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம், அவ்வளோதான். அது நமக்கு கொடுக்குற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோங்கிறது கூட நம்மளுடைய தப்பு கிடையாதுன்றது தான் இதில் விஷயம். அடிப்படையில் தமிழர்கள் எந்த தொழிலையும் இன்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு தமிழர்கள் தொழில்களை விட்டு வெளியே வந்த சூழ்நிலை இருக்குது. இன்னைக்கு எல்லா துறைகளிலும் எல்லா இடங்களிலும் வடவர்கள், வட மாநிலத்தவர்கள், மார்வாடிகள் நிறைந்திருக்கிற இந்த தமிழ்நாடாக மாறிக்கிட்டு வருது. இது ஆபத்தா அப்படின்னு கேட்டால், இப்போதைக்கு ஆபத்து இல்லை, பின்னால் அது மாறும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ என்னவோ இங்கே இருக்கிற மார்க்கெட் தெருவில் காவி கொடியை பிடிச்சிக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டுக்கிட்டு ஒரு 20 பேர் 30 பேர் போயிருப்பாங்க. நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து ஒரு தொகுதியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு வராங்க. அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு தமிழர் வச்சுருக்கிற கடையில்
அல்லது தென்னிந்தியர் வச்சிருக்கிற ஒரு கடையில் ஒருத்தர் சண்டை போடுறாரு அப்படின்னா அந்த இடத்துல போலீஸ் கூட எட்டி பார்க்கறது கிடையாது. அதே வந்து ஒரு மார்வாடியோ ஒரு பனியோ வச்சிருக்கிற கடையில் யாராவது சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு கல் விட்டுருந்தா கூட அந்த இடத்துல போலீஸ் கூடுது, அவர்களுக்கு ஆதரவாக போலீஸ் நிற்குது. அரசாங்கம் ஆளுநருக்கும் இன்னைக்கு அந்த மார்வாடி பீப்புளுக்கு ஆதரவாக நிற்கிது. அது எந்த அரசுகள் வந்தாலும் அதை செம்வனே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மண்ணில் ரொம்ப காலமாக இருந்த இந்த மக்களுக்கான அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்கணும், மார்வாடிகள் இந்த மண்ணில் எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துகிறாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆரம்பத்தில் வந்து நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து அவங்க வந்து வட்டி பிஸ்னஸுக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். காமெடியெலாம் பண்ணிக்கிட்டு இருப்போம், என்ன செட்டு இதை வந்து நரி பேரில் எழுது, ஒட்டேரி நரி பேரில் எழுதுன்னு நம்ம நக்கல் பண்ணிட்டு இருப்போம். பஜன்லால் செட் அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்துலேயே அவன் நம்ம ஜட்டியை உருவிட்டான். அவன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பானிபூரின்னு கிண்டல் பண்ணோம், சேட்டு கடன் கிண்டல் பண்ணோம். ஆனால் இன்னைக்கு மேக்சிமம் ஆட்டோமொபைல்ஸில் வந்து லோன் கொடுக்குற செக்ஷனில் அவனுங்க பெரும்பாலும் இருக்கானுங்க. இன்றைக்கி அது ஒரு கார்ப்பரேட் வடிவமாகவே மாறி நிற்கிறானுங்க. ஒன்று, ரெண்டாவது வந்து இந்த ஆட்டோமொபைல்ஸ் ரீட்டெயிலில் வந்து அவனுங்க தான் இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க கொடிகட்டி நிற்கிறாங்க. ஒரு காலத்தில் தமிழர்களுடைய கையில் இருந்த அல்லது தென்னிந்தியர்கள் கையில் இருந்த இந்த வியாபாரம் இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க நம்ம வடமாநிலத்தவர்கள் குஜராத்திகள் ராஜஸ்தானிகள் கையில் இருக்குது. முதல்ல டீ கடன் ஆரம்பித்தாங்க, அந்த ஏரியாவில் இருந்த எல்லா டீ கடையுமே போயிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம மக்களே வந்து சேட்டு டீ நல்லாயிருக்கும் அப்படின்னு போய் குடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இந்த டீ கடை மேட்டரில் நம்ம ஆளுங்க வந்து இரட்டை குவளை முறையெல்லாம் கடைபிடிக்கிறாங்க. ஆனால் சேட்டு வந்து அந்த இரட்டை குவளை முறையெல்லாம் இல்லை, அவனுக்கு எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சில பேச்சுக்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளோ பெரிய சாதி ஒழிப்பு வீரனா இந்த ராஜஸ்தான்காரனும் குஜராத்தியும் அப்படின்னு கேட்டால் நிச்சயம் கிடையாது. அவனுக்கு அது பிஸ்னஸ், பிஸ்னஸ் இப்போதைக்கு ஓடணும் அப்படிங்கிறதுக்காக அவன் எந்த லெவலுக்கும் இறங்குவான் அப்படிங்கிறது உண்மை. அதே நேரத்தில் இந்த இரட்டை கோளை முறை தமிழர்கள் மத்தியில் தமிழர்கள் வியாபாரம் செய்யும் போது சாதிய பாகுபாடு இருந்ததா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் இருந்தது. அவர்கள் எதற்கும் செழித்தவர்களாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த டீ கடை, ஒரு டீ கடை எடுத்துக்கிட்டோம்னா சேட்டு டீ கடை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தமிழர்கள் நடத்துகிற டீ கடையோ அல்லது தென்னிந்தியர்கள் அல்லது மலையாளிகள் நடத்துகிற டீ கடையோ இது வந்து சாதிய பாகுபாட்டோட இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் நம்ம ஊரில் இருந்த முன்ன இருந்ததில் ஒரு பாகுபாடு இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஒரு லோக்கலில் ஒருத்தன் டீ கடை வைக்கிறான் அப்படின்னா இவன் யார், இவன் என்ன ஆள், இவனா வந்திருக்கான், இவனா இவனான்ற பார்க்குற அந்த பார்வை இருந்தது. சேட்டு டீ கடையில் எல்லாரும் போய் உட்காந்துருக்கிற அந்த ஒரு முறை வந்தது. இப்போ சேட்டு டீ கடையினால தான் ஜாதி ஒளிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டால் நிச்சயம் கிடையாது. அவன் நம்மளோட பெரிய கேஸ்டிஸ்ட், அதை வந்து பல்வேறு இயக்கங்கள் வந்து அது எதிராக வந்து பேசி அதை ஒழிச்சிருக்காங்க. அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் ஹோல்சேல், ரீட்டெயில் அவங்க தான், எலக்ட்ரிக்கல் ஹோல்சேல் அவங்க தான், அவன் சொல்கிற ரேட்டு தான், அந்த வியாபாரம் வந்து அவனுங்க கையில் தான், மார்வாடி சொல்கிற குவாலிட்டி தான் நீ வாங்கி ஆகணும். இங்கிருந்து பொருளாதாரம் முழுவதும் அது அவனுடைய மாநிலத்துக்கு தான் செல்லுது, இந்த பணம் முழுவதும் அவனுக்கு தான் போகுது. அடுத்து வந்து ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா டைல்ஸும் அவங்ககிட்ட தான் இருக்குது, எலக்ட்ரிக்கல் பொருள் அவங்ககிட்ட தான் இருக்குது, பட்டி பார்க்குறது, சுண்ணாம்படிக்கிறது, வீட்டில் ஏசி மாட்டுறது, ஃபேன் மாட்டுறது, குண்டு பல்ப்பு மாட்டுறதுலேருந்து எல்லா வியாபாரத்துக்கும் ஹோல்சேலும் அவன் தான், ரீட்டெயிலும் அவன் தான், பாத்ரூம் ஆர்டிகல்ஸ்லேருந்து எல்லா பொருளும் அவன் கையில் தான் இருக்குது. இந்த வியாபாரம் தமிழர்கள் வந்து இது பண்ணும்போது இந்த அளவுக்கு உற்பத்தி ஆகாமல் இந்த அளவுக்கு வந்து புழக்கமாகாமல் இது ஒரு வடவர்கள் கையில் போய் மாட்டும்போது மட்டும் பெரிய பெருக்கமாகிறதுக்கு இது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாக்கணும். அடுத்து அடகு கடை வச்சாங்க, நகை விற்கிற கடை வச்சாங்க, அடுத்து துணி கடை வச்சாங்க, அப்புறம் அழகு சாதன பொருட்கள் காஸ்மெட்டிக்ஸ் பண்ணாங்க, அப்புறம் வீட்டுக்கு டெக்கரேட்டிங் திங்ஸ் அந்த கடை வச்சுருந்தாங்க, அடுத்து வந்து ஜென்ரல் மார்ட், ஸ்டேஷ்னரி, மிக குறிப்பாக மளிகை பொருள் வந்து ராஜஸ்தானி மார்வாடிகள் கையில் போனதுலேருந்து முழுக்க முழுக்க இந்த ஹோல்சேல் வியாபாரங்கிறது வந்து தமிழர்கள் கையிலிருந்து அப்படியே நழுவி போயிடுச்சு. இன்றைக்கி ஒரு பொருள் அவன் சொல்கிறதா ரேட்டு மார்க்கெட்டில் இன்றைக்கி நிறுத்தி வச்சு அவனால் அதை டிமாண்ட் பண்ணி அவனால் விற்க முடியும். உதாரணத்துக்கு குட்கா வந்து இன்னைக்கு தடை பண்ணியிருக்காங்க, ஆனால் குட்காவை வேணும்னே இவங்க வந்து நிறுத்தி வச்சுட்டு 200 ரூபாய்க்கு விற்கிற குட்காவை இன்னைக்கு 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த குட்கா தடை பண்ணப்பட்டது, தடை பண்ணியும் விற்கிறான். அதையும் நம்மளுடைய அரசில் இருக்கிறவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அதை அலோவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. குட்கா இன்னைக்கு விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. இல்லை நீங்கள் ரேண்டமாக அவங்க ஊரில் இருக்கிற ஒரு பஜாருக்குள்ளே போனீங்கன்னா அந்த பஜாரில் எந்த தெரு பார்த்தாலும் இன்றைக்கி அவன் தான் இருக்கான், எந்த தெருவு பார்த்தாலும் அவனுடைய வியாபாரம் தான், அவன் சொல்கிறதா ரேட்டு. தமிழர்கள் அல்லது தென்னிந்தியர்கள்னு சொல்லப்படுறவங்ககிட்ட என்ன பிரச்சனைனா இங்கே வந்து ஒரு கம்யூனிட்டி தான் பண்ணணும் அப்படின்ற பிரச்சனை இருக்குது. அவனும் ஒரு கம்யூனிட்டியாக தான் இருக்கான் அல்லது ரெண்டு கம்யூனிட்டியாக தான் இருக்கான். குஜராத்தில் இருக்கிற, ராஜஸ்தானில் இருக்கிற பட்டியல் சமூகத்தினர் வந்து இங்கே வியாபாரம் பண்ணவே முடியல, நம்ம அதை எதிர்பார்க்கவே முடியல. நமக்கு வந்து அவன் வெறுமனே சேட்டானா தான் தெரியறான்,
அவங்களுக்குள்ளேயும் பயங்கரமான ஜாதி இருக்கு. அது ரெண்டு கம்யூனிட்டியா தான் இருக்கு, ஜெயினும் மார்வாடியும் தான் இருக்கான். இன்னைக்கு நீங்க பஜாருக்குள்ள போறீங்க, அது பெரிய பஜாரு, அந்த காலத்துல இருந்தே இருக்கிற ஒரு பஜார் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட, நீங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் யாருக்கிட்ட இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு செட்டியாரோ ஒரு முதலியாருக்கிட்டயோ தான் இருந்திருக்கும். ஆனா இந்த இடம் இன்னைக்கு அது ஓனர் இன்னைக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மார்வாடி ஒரு ஜெயினா தான் இருப்பான். ஏன்னு கேட்டீங்கன்னா தெலுங்கு செட்டியார் கம்யூனிட்டியும் முதலியார் கம்யூனிட்டி இவங்க வந்து அந்த அந்த இடங்களை வந்து அப்படியே வந்து வடநாட்டவருக்கு வித்துருக்குறாங்க, அல்லது வாடகைக்கு விட்டுருக்குறாங்க. நீங்கள் ஒரு கடை பார்க்குறீங்க, அந்த கடையோட ஓனர் ஒரு தமிழர் அல்லது தென்னிந்தியர்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த கடை எனக்கு வேணும், நான் இந்த மாதிரி ஒரு கடை வைக்க போகிறேன் அல்லது ஏதோ ஒரு நிறுவனம் வைக்க போகிறேன் நீங்கள் போய் கேட்கும்போது நீங்கள் முதல்ல என்ன ஜாதின்னு கேட்பான். அதே ஒரு வடநாட்டவன் வந்து ஒரு மார்வாடி வந்து கேட்கும்போது அவர்களுக்கு தாராளமாக அந்த கடையை கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் மார்வாடிஸ் வந்து எப்போவுமே கரெக்டாக வாடகை கொடுத்துருவாங்க, கேட்கறதுக்கு மேலே வாடகை கொடுத்துருவாங்க, கேட்குறப்போ அட்வான்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இங்கே இருக்கிற இந்த மக்கள் விட்டுட்டு வட இந்தியாவிலிருந்து வந்த மார்வாடிகளுக்கும் ஜெயின்களுக்கும் அந்த இடத்த கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். மார்வாடிகள்கிட்ட பழகிறவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி வந்து ரேட்டை ஒரு இதில் கம்மி பண்ணி எதிர்த்தாப்பில் இருக்கிற மார்வாடிகள் ஜெயின்கள் அல்லாதவனை ஒழிச்சுட்டு இவங்க பேசி வச்சுட்டு ஒரு ரேட்டு விற்பாங்க. ஒரு இடத்துல ஒரு 5 ரூபா விற்கிது ஒரு பொருள் அப்படின்னா இவங்க வேணும்னே 4 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது அவங்களுக்கு நஷ்டத்தில் தான் போகும், இருந்தாலும் 4 ரூபாய்க்கு விற்று எதிர்த்தாப்பில் இருக்கிறவனை ஒழிச்சிட்டு 5 ரூபாய்க்கு 5.5 ரூபாய்க்கு 6 ரூபாய்க்கு விற்கிற அதை கொண்டு வந்து, ஏன்னா அவன் கையில் தான் இருக்கணுமே அதிகாரம், அவங்க கையில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் வந்து நாடார்கள் வந்து இன்னைக்கு பிஸ்னஸில் பெருசாக இருந்தாங்க, முதலியார்கள் வந்து பெருசாக இருந்தாங்க, செட்டியார்கள் பெருசாக இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே போய் நாடார்கள் வந்து இன்னைக்கு ஒரு ரீட்டைல் அளவில் நின்றுட்டாங்க. நீங்கள் ஒரு பெரிய பேரூராட்சி மாநகராட்சியில் ஒரு பெரிய மார்க்கெட்டை பிடிச்சி வச்சிருக்க மார்வாடி அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாம் இன்னைக்கு கடை போட்டிருக்கான். இங்கே அந்த கிராமத்தில் போய் ஹோல்சேல் ரேட்டுக்கு விற்கிறான். அப்போ அந்த அந்த ஊர்லேயே கடை போட்டிருக்கிறவருடைய நிலைமை என்னன்னா அதோட முடிஞ்சிருச்சு. 1 வருஷம் 2 வருஷத்துல அந்த கடையை மூடிடுவாரு. அதுக்கப்புறம் அங்க நடக்கிற வியாபாரம் முழுக்க முழுக்க அவன் கையில தான் இருக்கு. இப்ப வந்து பீகாரிகள் அப்புறம் வந்து வடகிழக்கு மாநிலம் இருந்து வந்த தொழிலாளர்கள் பத்தி நம்ம வந்து ஏன் பேசல அப்படின்னா அவர்கள் வந்து அடிப்படையில் உழைக்கும் மக்களாகத்தான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு 500 ரூபா சம்பளம் கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு 300 ரூபா 250 ரூபா தான் கொடுக்குறாங்க. அந்த பீகார்ல இருந்து வந்த ஒரு வடமாநிலத்தவர் வந்து இந்த 250 ரூபாயை அதிகபட்ச சம்பளமாக நினச்சி வேலை செய்கிற அளவுக்கு தான் வந்து பீகார் வளர்ந்துருக்கு, உத்தரப்பிரதேசம் வளர்ந்துருக்கு. இந்த உத்தரப்பிரதேசையும் பீகாரையும் வச்சு வளர்ச்சி மாடல்ன்ற ஒரு ப்ரொஜெக்ஷனில் வச்சு நம்ம தமிழ்நாட்டை வந்து இவங்க டேமேஜ் பண்ணுறதை நம்ம எப்படி பொறுத்துட்டு இருக்க முடியும்? இப்போ இதனால் நம்ம தமிழகத்தில் இருக்கிற கூலி மக்கள் கூலி வேலை செய்கிற மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம ஊரில் வேலை செய்கிறவங்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஊரில் கூலி வேலை செய்கிறவர்களை தவிர்த்து விட்டு இங்கே இருக்கிற தமிழ் முதலாளிகள் தான் வட இந்தியாவில் வந்த பீகாரிகளை வேலைக்கு வச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த விஷயத்தில் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா அது வந்து தமிழ் முதலாளிகள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். நான் ஏன் வந்து 800 ரூபா கொடுத்து ஒரு தமிழ்நாளை வேலைக்கு வைக்கிறதுக்கு நான் 250 ரூபா கொடுத்து ஒரு வட மாநிலத்தை பீகாரி நான் வேலைக்கு வச்சிருவேன்னா தயவு செஞ்சு நீங்கள்லாம் அறம் பற்றி பேசாதீங்க நண்பா. ரெண்டாவது வந்து நம்மளுடைய பிரச்சனை இங்கே எங்கன்னா மார்வாடிகள் மற்றும் ஜெயின்கள் தான். மார்வாடிகளோட அட்ராசிட்டி அப்படிங்கிறது வந்து நீங்கள் மார்வாடிகளை எதிர்த்தே பேசக்கூடாது. மார்வாடிகளையோ ஜெயின்களையோ நீங்கள் எதிர்த்து பேசும்போது நிச்சயமாக உங்கள் மேலே வழக்கு பாயுது, கண்டனம் வருது, போலீஸ்கிட்ட சொல்லி மிரட்டல்லிருந்து எல்லா விதமான செய்கையும் அவங்க சேட்டையும் அவங்க செய்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு ஒரு இடத்துல ஒரு 10 வருஷம் இருக்காங்கன்னா முதல்ல வந்து ஒரு ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல ஜெயின் கோயிலை கட்டிட்டு அந்த இடத்துல வந்து இந்த ஆராதனை கூட்டம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு இடத்துல நிலம் வாங்கி நாங்கள் வந்து கும்பிட்றதுக்கு ஒரு கோயில் வச்சுக்கிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. அது அதோட பிரச்சனை கிடையாது. இப்போ அந்த இடத்துல ஒரு ஜெயின் டெம்பிள் கட்டுறாங்க. ஜெயின்னா நம்ம தமிழ் வரலாற்றில் இருந்த ஜெயின் கிடையாது, இது வந்து மார்வாடி ஜெயின். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இது மார்வாடி ஜெயின். இப்போ அவங்க ஒரு கோயில் கட்டுறாங்க அப்படின்னா அந்த கோயிலிருந்து சுற்று வட்டார தெருக்களில் எந்த கடையிலையுமே சிக்கனே விற்கக்கூடாது, மட்டன் விற்கக்கூடாது, பீஃப் விற்கக்கூடாது, மீன் விற்கக்கூடாதுன்னு ஒரே அட்ராசிட்டி. அப்படி வச்சுருந்தீங்கன்னா போலீஸ் மூலமாகவோ அல்லது வேறு எந்த அமைப்புகள் மூலயமாகவோ தொடர்ச்சியாக உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து 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 அந்த இடத்துல உங்களால் பொழைக்கவே எது இந்த மண்ணோட மக்களாக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் பொழைக்கவே முடியாத அளவுக்கு அவங்க மாத்துறது தான் அவங்களுடைய வேலை. இது வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அடிப்படையில் வந்து அவர்கள் அதிகாரம் மிக்கவர்களாக இருக்கிறாங்கங்கிறது தான் உண்மை. அவர்கள் பணம் படைத்தவர்களாக இருக்காங்க. அந்த பணத்தை வச்சு இங்கேயே இருக்க பூர்வகுடி மக்களாக இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் சிதைக்கிற அளவுக்கான வலிமை அவங்கக்கிட்ட இருக்குது. இப்போ மார்வாடிகளை எடுத்துக்கிட்டோம்னா
ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு ஒரு இஸ்கான் அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புக்கான நிதியை கொடுப்பாங்க. நிதி கொடுக்கறதே தங்களை ஒரு கௌரவமா நினைச்சுக்கிறது. இங்க இருக்கிற இஸ்கான் மூவ்மெண்ட்டுக்கு, இங்க இருக்கிற இஸ்கான் கோவிலுக்கு தமிழர்கள் நிதி கொடுத்தா அது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது இல்லை. முழுக்க முழுக்க இங்க இருக்கிற மார்வாடிகள் வந்து இஸ்கான்ல வந்து கோமாதான்னு சொல்லி ஒரு கோசாலைன்னு சொல்லி அந்த பசுமாடுகளை வளர்க்கறதும், இவங்க போயிட்டு அந்த பசுமாடுகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்துட்டு வர்றதும், இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது. இப்போ இந்த மார்வாடிகள் மற்றும் ஜெயின்களுடைய பொருளாதாரம் அப்படின்னு பாக்குறப்போ இவங்க எல்லாம் முழுமையா வரி கட்டுறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு தமிழரோ அல்லது இந்த மண்ணில் வாழ்கிற வடஇந்தியர் அல்லாத ஒருத்தர் வந்து ஒரு கடை வச்சிருக்கிறாருன்னா மேக்சிமம் அவர் வந்து பில் போட்டு கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இவங்க எல்லாம் நம்ம இங்கே வாழ்கிறவங்க எல்லாருமே சுத்த பத்தமானவங்க, ஒரு தப்பும் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு சில விஷயங்களில் வச்சு நம்ம வந்து பத்தாம்பதோ சொல்ல முடியாது. ஆனால் வட மாநிலத்தவர்கள் மார்வாடிகள் ஜெயின்கள் யாருமே வந்து முழுவதுமாக வரி கட்டுறதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா முழுவதுமா பில்லு கொடுக்கறது கிடையாது. வித்தவுட் எஸ்டிமேட்னு ஒரு புக் வச்சு பில் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கு அரசுக்கு வரி கட்டுறது கிடையாது. அதுலேருந்து வர அந்த வரி பல கோடி ரூபாய் அவங்களுக்கு சேருது. அது தூக்கிட்டு போய் இஸ்கானுக்கோ இல்லது பக்கத்தில் இருக்கிற இந்த மண்ணின் மக்களை வந்து அடித்து அவங்களுடைய நிலத்தை பிடுங்கிறதுக்கோ அதுக்கு தான் அந்த பணத்தை பயன்படுத்துகிறாங்க. அதன் மூலியமாக இந்து அமைப்புகளை வந்து வலுப்படுத்துறதுக்கான முயற்சிகளில் அவங்க இருக்காங்க. இப்போ வந்து ஒரு இடத்துல இஸ்லாமியர் மற்றும் இந்து விரோதம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மார்வாடிகளும் ஜெயின்களும் கொடிகட்டி பறக்கிறத நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு வந்து கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம். கோயம்புத்தூரில் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சசிகுமார்னு ஒரு நபரை, அந்த நபர் வந்து ஒரு இந்து அமைப்பினுடைய உறுப்பினர், அவர் கொலை செய்யப்பட்டதற்கு இந்த இஸ்லாமிய கம்யூனிட்டி மேலே முழுவதுமாக தாக்குதல் நடத்தினாங்க. ஒரு இஸ்லாமிய கடைகளை அடித்து நொறுக்குனாங்க. இஸ்லாமியர் ஒருத்தர் நடத்தின மெடிக்கலில் போயிட்டு அது ஏதோ ஸ்ட்ராபெரி முட்டாயின்னு நினச்சி காண்டம்லாம் எடுத்து மின்னிட்டு இருந்த கதையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு செல்ஃபோன் கடைக்குள்ளே பூந்து செல்ஃபோன் திருடுனது, பிரியாணி திருடுனது, இந்த கதையெல்லாம் பார்த்துருப்போம். அடிப்படையில் இந்த இந்து அமைப்புகள் ஏன் இஸ்லாமிய கடைகள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்கிறத நம்ம பார்க்கணும். இஸ்லாமியர்கள் வந்து இன்றைக்கி மார்வாடிகள் எந்த அளவுக்கான வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கிறாங்களோ அந்த அளவுக்கான கொடிகட்டி பறந்தவர்கள் தான் இஸ்லாமியர்கள், தமிழர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள். அதை நம்ம குறிப்பாக சொல்லி ஆகணும். இஸ்லாமியர்கள்னா அரபிலிருந்து வந்தவங்க கிடையாது, இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள். இந்த மண்ணின் மக்களையே வந்து இஸ்லாமியர்களாக இருக்கிற பட்சத்தில் இந்து அமைப்புகள் வந்து தொடர்ச்சியாக டார்கெட் பண்ணி, இப்போ வந்து ஒரு நார்மலான எந்த வியாபாரமும் செய்யாத ஒரு இஸ்லாமியரை டார்கெட் பண்ணுறாங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு பஜாரில் ஒரு நல்ல கடை வச்சிருக்கிற ஒரு இஸ்லாமியர் கடையை தொடர்ச்சியாக டார்கெட் பண்ணி இந்து அமைப்புகள் தாக்குவதற்கான காரணம் ஒன்று தான், அந்த இடத்துல பாயிங்க கடை வச்சிருக்கக்கூடாது, பாயிங்களை பார்த்தாலே எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஏன் உனக்கு பாயிங்களை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குதுன்னா, அப்போ இஸ்லாமியர்கள் பெருமளவுக்கான மதமாற்றத்தில் ஈடுபடுறாங்களா அப்படின்னு கேட்டால், வெளிநாட்டிலேருந்து வந்த கிறிஸ்தவர்கள் இங்கே ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் இந்துவாக மாறி இங்கே ராமநாமம் பாடுறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இங்கிருந்தவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினதும் இங்கிருந்தவர்கள் இஸ்லாமியர்களாக மாறினதும் தொடர்ச்சியாக மதமாற்றம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட நபருடைய தனிப்பட்ட முடிவு. ஆனால் ஏதோ நம்ம மதத்துக்கு ஆபத்து வந்துட்ட மாதிரியும் அதுக்கு காரணம் முஸ்லீம்கள் மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்தி கடைகளின் மேலே வந்து ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க. இது மார்வாடி ஜெயின்களால் திட்டமிட்டு நடத்தப்படுது. அந்த இடத்துல முஸ்லீம்கள் இருந்தால் நம்மளால் வியாபாரம் பண்ண முடியாதுங்கிற காரணத்துக்காக இந்து அமைப்புகளுக்கு நிதி உதவி செஞ்சு அவங்கள வளர்த்து விட்டு இஸ்லாமிய அமைப்புகளுக்கு எதிராக மாற்றி விட்டு அந்த இடத்துல இஸ்லாமியர்கள் வந்து தங்கள் மேலே தாக்குதல் நடத்தாலோ அல்லது தங்கள் கடை சூறையாடப்பட்டாலோ, ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பொறுத்துப்பாங்க, மூணாவது வாட்டி போப்பா இங்கேயே வந்து தாக்குதல் எப்போ பார்த்தாலும் நமக்கு வந்து தொடர்ச்சியான அடக்குமுறைக்கு நம்ம ஆளாக்கப்படுறோம், நமக்கு எதுக்கு இந்த பொழப்புன்னு நகர்ந்துருவாங்க, அந்த இடத்துல நம்ம கொடிகட்டி பறக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். இன்றைக்கி ஜெயின் அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க. அந்த ஒரு இடத்த வாங்கி நம்மளால் ஒரு தமிழர்களால் வாங்க முடியாத இடத்த மிக எளிதாக வந்து ஒரு ஜெயின் வாங்கிடுறான், ஒரு மார்வாடி வாங்கிடுறான், வாங்கிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறான், வாடகைக்கு விடப்படுன்னு போடு போடுறான். அது ஒன்லி ஃபார் ஜெயின்னு தான் அவன் போடுறான், ஒன்லி ஃபார் மார்வாடின்னு போடுறான். இப்போ தமிழ்லேயே நம்ம வந்து பிராமணர்கள் ஒன்லி அப்படின்னா நமக்கெல்லாம் மூக்கு வேர்த்துட்டு கோபம் வந்துடுது. இல்லைன்னா வந்து ஷெட்யூல் கேஸ்ட் நாட் அலவுடுன்னு ஒரு தமிழர் போட்டால் நமக்கெல்லாம் மூக்கு வேர்த்துட்டு கோபம் வந்துடுது. அஃப்கோர்ஸ் இது தப்பு. அதே மாதிரி ஜெயின்கள் மட்டும் அப்படின்னு போடும்போது நம்ம அதை கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா வந்து நம்ம அவனை பெருசாகவே இன்றைக்கு வரைக்கும் அவனை ஒரு பெரிய நமக்கான ஆபத்தை நம்ம பார்க்கல அப்படிங்கிறதுனால நம்ம அதை வந்து கண்டுக்கிறது இல்லை. ஆனால் இது எல்லாவற்றையும் விட அவன் தான் மிகவும் வன்மமாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஒரு தமிழர்களுக்கு ஒரு கடை தர்றதில்லை, தமிழர்களுக்கு ஒரு வீடு தர்றதில்லை. ஆமாம், ஒரு ஜெயின் வந்தான் ஜெயின்னு தானே வாழ வைப்பான் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும்.
ஒரு வீடு வாடகைக்கு இருக்கு, நம்ம நீ சொல்ற அட்வான்ஸும் நான் சொல்ற வாடகையும் நான் தரேன் அப்படின்னா தர்றதில் கிடையாது. தமிழர்களுக்கு இங்க வீடு தரப்படுறதில்ல, ஒன்லி ஜெயின்னு சொல்றான். அந்த ஜெயின் ஒரு ஜெயின் வர்ற வரைக்கும் அந்த வீடை சும்மா வச்சிருந்து ஜெயின்களுக்கு கொடுக்குறாங்களே தவிர தமிழர்களுக்கு கொடுக்கறதில்ல. அப்படி இருக்கும்போது என் நிலத்துல உனக்கு என்ன வியாபாரம்? அது போக அவர்கள் வர்ற மாநிலம்ங்கிறது வந்து ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு மாநிலத்திலிருந்து வர்றதா சொல்லப்படுது. ஆனால் அவர்களுக்கு வந்து இங்கே வந்த உடனே ஒரு 15 கோடி கொடுத்து ஒரு பில்டிங் வாங்குறதா இருந்தாலும் சரி, 5 கோடி ரூபா போட்டு ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, இப்படி உடனடியாக அவர்களுக்கு பணம் இங்கிருந்து வருது. லாக்டவுன்லேயுமே சரி, அவர்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸை அப்படியே நிலைநிறுத்திக்கிறதுக்கான பொருளாதாரம் எங்கிருந்து வருதுன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா கொரோனா லாக்டவுனில் வந்து திருப்பூர் கோயம்புத்தூரில் இருக்கிற நம்மளோட தமிழர்கள் வந்து வேலையிலேருந்து போகிறதும் தொழில் மடிஞ்சு போனதையும் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் நல்லா பார்த்துட்டிங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி செழிப்பாக இருந்த அந்த மார்வாடி இன்றைக்கும் அப்படி செழிப்பாக இருக்கான். ஏன்னா அவர்களுக்குன்னு ஒரு சங்கம் வச்சுருக்காங்க. ஜெயினுக்குனா ஜெயினுக்கு ஒரு சங்கம் இருக்குது, மார்வாடிகளுக்கு ஒரு சங்கம் இருக்குது. இந்த ரெண்டு பேரும் அந்த சங்கத்தின் மூலியமாக தொடர்பில் இருந்துக்கிட்டே தங்களுடைய பிஸ்னஸை எப்போவுமே செழிப்பாக வச்சுருக்காங்க. பணத்துக்கு எப்போவுமே பிரச்சனை இல்லாத மாதிரி அந்த பிஸ்னஸை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே ஒரு தமிழர்களுக்கு வந்து சங்கம்னு ஒன்று கிடையாது. சங்கம்னா அந்த சங்கத்துக்காரன் இருக்கிற சொத்தெல்லாம் வாயில் அள்ளிட்டு போட்டுட்டு போகிறவனா தான் இருக்கானே தவிர அந்த மக்களுக்கு எதுவும் செய்கிறவனா நம்மளுக்கு வாய்க்கலைங்கிறது தான் உண்மை. இது இன்னொரு வகையில் சொல்லணும்னா மத்திய அரசு குறிப்பாக நம்மளுடைய ஒன்றிய அரசு வந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே வட மாநிலத்தவர்களுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கறதை நம்ம பார்க்க முடியுது. குரூப் டி ரயில்வே எக்ஸாமில் வந்து ஒரு ஊழல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் பெரிய போராட்டம் நடத்தினதை நம்ம பார்த்துருப்போம். 100%-க்கு 90% பேர் சென்னை மண்டலத்துக்கு வட இந்தியர்களாக செலக்ட் ஆகியிருக்காங்க. வெறுமனே 10%-க்கும் குறைவாகத்தான் வந்து தமிழர்கள், இந்த மொழி தெரிஞ்ச தமிழ் தெரிஞ்ச தமிழர்கள் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. எப்படி வந்து ஒரு தமிழில் எழுதப்பட்ட ஒரு தேர்வு, அது போக தமிழர்களுடைய வரலாறு கலாச்சாரம் இதை பற்றி கேட்ட கேள்விக்கு 90% வட இந்தியர்கள் அதுக்கு பாஸ் பண்ணி, அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம தமிழர்கள் வந்து ஏகப்பட்டவே ஃபெயிலானது ஒன்று, குறைஞ்ச மார்க் வாங்கினது ஒன்று. ஆனால் இதே வட இந்தியர்கள் வந்து 102 மார்க்கு, 109 மார்க்கு, 350 மார்க்கு, வெறும் 100 மார்க்குக்கு இவ்வளோ மார்க் வாங்கி இங்கே பாஸ் ஆன மோசடியில் நம்ம பார்த்துருப்போம். திருச்சி ரயில்வே எக்ஸாம் வந்தாலும் சரி, எல்லாவற்றிலையுமே வந்து தொடர்ச்சியாக வந்து தமிழர்களை வெளியேற்றிட்டு முழுக்க முழுக்க வட மாநிலத்தவர்களை வந்து இங்கே குடியமர்த்துற வேலையை தான் பார்க்குறாங்க. அடுத்து மார்வாடி மற்றும் ஜெயின்களுடைய ஓட்டு. நீங்கள் மார்வாடி ஜெயின் எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு கணிசமான நம்பர் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயின் இல்லைன்னா மார்வாடின்னு பார்த்துட்டோம்னா சென்னையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருப்பாங்க. சௌகார்பேட்டை அப்படின்னு நம்ம ஒரு ஒரு இடம் குறிப்பிட்டு சொல்லுவோம், இந்த இடத்துல தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் நீக்கமர நினைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான மக்கள் ஓட் பர்சன்டேஜ் அவங்களுக்கு இருக்குது. வட மாநிலத்தவர்கள் பெருக பெருக ஓட்டுவங்க அதிகமாகிட்டே இருக்குது. இங்கே யார் ஜெயிக்கணும் யார் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணுற அளவுக்காக அவங்க வளர்ந்துக்கிட்டு வராங்க. பெரும்பாலும் இல்லை, அவங்க சப்போர்ட் பண்ணுறது முழுக்க முழுக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை தான் அவங்க முழுக்க முழுக்க ஆதரிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த இந்துத்துவ அமைப்பிலிருந்து வந்தது, ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தது, இஸ்லாமிய எதிர்ப்பிலிருந்து வந்தது. பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களுடைய ஆதிக்கம் இங்கே குறையும், அப்போ நம்ம வளர்ந்துடலாங்கிற ஒரு அடிப்படை நோக்கம்தான். அதுபோக கடந்த சட்டமன்ற தேர்தலில் வானதி ஸ்ரீனிவாசனுக்கு ஆதரவாக வடமாநில பெண்கள் இங்கே வந்து ஓட்டு கேட்டதை நம்ம பார்க்க முடியும். அக்கா அக்கா வானதி அக்கா ஜிந்தா பக்கான்னு ஏதோ பேசி ஹிந்தியில் ஓட்டு கேட்டதை நம்ம பார்த்துருக்க முடியும். அதுக்கு நன்றி கடனாக வானதி அவர்கள் சொன்னது என்னென்னா, வட மாநிலத்தவர்களுக்கு இங்கே அரசு செலவில் நாங்கள் வீடு கட்டி கொடுப்போம் அப்படின்னு. இது கேட்டு நமக்கு கோபம் வரலாம், ஆனால் அது அவர்களுடைய செயல் திட்டம். இந்த செயல் திட்டத்தை வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து நம்ம மூளையில் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. தினமலரில் ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு, வட மாநிலத்தவர்களும் நம்மவர்களே, நீ என்னைக்கு தினமலர் சொன்னானோ அன்னைக்கே நம்ம சொல்லிடலாம் இது தமிழர்களுக்கு எதிரானது அப்படின்னு. தினமலர் வட மாநிலத்தவரை ஆதரித்தால் நிச்சயம் நம்ம வட மாநிலத்தவரை எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. தினமலர் ஆதரிச்சானா நம்ம கண்ணை முடிட்டு எதிர்க்கலாம். அது போக நீட்டின் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜில் இருக்கிற சீட்ஸை நார்த் இண்டியன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு, நமக்கு ஏற்கனவே நீட்டின் மூலமாக நமக்கு மெடிக்கல் சீட்டோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. இது இன்னைக்கு நமக்கு பாதிப்பாக தெரியல, அந்த நீட்டோட பாதிப்புங்கிறது வந்து இன்னும் 10 வருஷங்களில் இங்கே மருத்துவர்கள் பற்றாக்குறை வர அளவுக்கான நிலைமை இங்கே ஏற்படும் அப்படிங்கிறத வந்து அறிஞர்கள் வந்து இங்கே கணித்து சொல்கிறாங்க. நம்ம மக்கள் வரிப்பணத்தில் கட்டின மெடிக்கல் காலேஜ் நமக்கு கொடுக்க வேண்டிய சீட்டை தூக்கி வட இந்தியர்களுக்கு கொடுத்துட்டு அங்கிருந்து வந்து நம்மளுடைய காசில் நம்மளுடைய செலவில் அவன் மெடிக்கல் படிச்சுட்டு
இங்கிருந்து அவன் மாநிலத்துக்கு திரும்பி போயிடுறான். அங்கே திரும்பி போயிட்டு ஒரு ஒரு கப்பை எடுத்துக்கிட்டு கொரோனா போகணுன்னா டைன் 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 டைன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்கிறதெல்லாம் வேறு விஷயம். அது போக இந்த மார்வாடி நெட்வொர்க் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுக்கான ஒரு மார்வாடி நெட்வொர்க்கு. அது இந்தியா முழுவதும் ஒரே நெட்வொர்க்கால் பிணைஞ்சிருக்கானுங்க. என்றைக்காவது நம்ம வந்து ஒரு தமிழர் வந்து ஒரு வரி ஐபி பண்ணிட்டார் அப்படின்னு நியூஸ் வரும். ஆனால் என்றைக்குமே வந்து நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா ஒரு மார்வாடியோ அல்லது ஒரு ஜெயினோ எங்கேயாவது வரி ஏறிப்பு பண்ணிட்டாரு அல்லது வந்து அரசோட பணத்தை சுருட்டிட்டாருன்னு எங்கேயுமே நீங்கள் நியூஸ் வந்ததை பார்த்துருக்க முடியாது. அவங்க பார்க்க மாட்டாங்க, அவங்க அந்த நியூஸையும் அவங்க போடுறதில்ல. ஏன்னா அவங்களுடைய நெட்ஒர்க் அந்தளவுக்கு அதிகாரம் மிக்கவர்களாக இன்னைக்கு இருக்காங்கங்கிறது தான் உண்மை. இவங்க வந்து ஆர்எஸ்எஸோடைய கிளைமைப்பாக ஒரு 40-45 கிளை அமைப்புகள் இருக்குது. இந்த கிளை அமைப்புகளுக்கு ஃபண்டிங் பண்ணுறது இவங்க தான். அந்த ஃபண்டிங்கை வாங்கி அந்த கிளை அமைப்புகள் என்ஜிஓக்களுக்கு கொடுத்து அந்த என்ஜிஓக்கள் வந்து ஒன்றிய அரசு கொண்டு வர சட்டங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறது, இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறது, கிறிஸ்துவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறது, தலித்துகளுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறதுன்னு இங்கே இருக்கிற மக்களுக்கு எதிராக இந்த ஆர்எஸ்எஸோடைய துணை அமைப்புகள் மூலமாக இந்த என்ஜிஓக்கள் வந்து இந்த பிரச்சாரத்தை ரொம்ப தீவிரமாக செஞ்சுக்கிட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம மாரிதாஸ் மாதிரியான ஆட்கள் வந்து இந்த என்ஜிஓக்கள் வந்து இந்தியாவில் நிறையா என்ஜிஓக்களுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டது, இதனால் ரொம்ப ஜாலி அப்படின்னு பேசுனதை நம்ம பார்த்துருப்போம். அதோட காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு என்ஜிஓ நடத்துகிறீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸோட துணை அமைப்புகள் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஃபண்டு ஒதுக்குறோம், நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரொபகண்டா பண்ணுங்க, ப்ரோ ஹிந்து ஐடியாலஜியோடையும் அதே மாதிரி ஆன்டி முஸ்லீம் ஆன்டி கிறிஸ்து ஆன்டி தலித் மைண்ட் செட்டில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க, மக்களை கல்டிவேட் பண்ணுங்கன்னு கேட்குறதாகவும், அதுக்கு உடன்படாத நிறுவனங்கள் அதுக்கு உடன்படாத என்ஜிஓக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து அவங்களோட அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு அவர்கள் எல்லாமே வந்து சைனா கிட்ட பணம் வாங்குறாங்க, ஜப்பான்கிட்ட பணம் வாங்குறாங்க, அமெரிக்காவில் பணம் வாங்குறாங்க, ரஷ்யா கிட்ட பணம் வாங்குறாங்கன்னு பொய் பேசி இங்கே வந்து சர்ச்சு கட்டுறாங்க. இங்கே என்ஜிஓலேருந்து இந்த என்ஜிஓ வந்து சர்ச்சு கட்டுச்சு, இந்த என்ஜிஓ வந்து மசூதி கட்டுச்சு, இங்கே மதம் மாற்றினாங்கன்னு தொடர்ச்சியாக ஒரு பொய்யை கட்டமைச்சு அதன் மூலயமா அந்த என்ஜிஓக்கள் வந்து தடை செய்யப்பட்டு அவர்களுடைய பொருளாதார நெசுக்கி அந்த என்ஜிஓ க்ளோஸ் பண்ணுறது தான் ஒன்றிய அரசோடைய திட்டம். இது வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து மார்வாடி மற்றும் ஜெயின்களுடைய ஆதிக்கம் நமக்கு பெரிய அளவில் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவன் வந்து இங்கே டைரெக்டாக எலெக்ஷனில் நிற்பான் அப்படின்னா நச்சே நிற்க மாட்டான், நம்ம ஓட்டு போட மாட்டோம்னு உங்களுக்கு நிச்சயம் தெரியும். ஆனால் அவன் யாருக்கு ஆதரிக்கிறாங்கிறது முக்கியம். இங்கே இஸ்லாமியர் கிறிஸ்துவர்கள் இந்துக்கள்னு சொல்லப்படுற மக்கள் ஒன்றா இருக்கிற பட்சத்தில் அவனுக்கு அது பிடிக்காது. அதை சிதைக்கணும், இந்த மதப்பிளவை ஏற்படுத்தணுங்கிற கட்சிகளுக்கு ஆதரவாக அவன் ஃபண்டிங் பண்ணுவான். இங்கேருந்து மக்களை சிதைச்சி விட்டு அங்கே வந்து தன்னுடைய வணிகத்தை நிறுவுறது தான் இவங்களோட மிக முக்கியமான போக்கு. தொடர்ச்சியாக நம்ம அதை கவனிக்கலை, தொடர்ச்சியாக நம்ம வந்து பேசலை அப்படிங்கிற பட்சத்தில் இது தெரியாமல் போயிடுமா அப்படின்னா இது ஒரு கட்டத்தில் வெடிச்சு வெளியே வரதான் செய்யும். அதோட ஒரு புள்ளி இந்த வீடியோ. நன்றி.